வெல்கம் டு புகுந்தர் வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி தான் பேச போறோம். ஆக்சுவலி நஞ்சு கொடி கீழே இறங்கி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நார்மல் பிரசவம் ஆகுமா ஆகாதா இல்லை ஆப்ரேஷன் தான் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ அதை பத்தி நான் கிளியரா சொல்லாம தான் நான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நஞ்சு கொடினா பிளசண்டா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கர்ப்பைக்கும் நம்ம குழந்தையோட தொப்புளுக்கும் உள்ள உறவு தான் நஞ்சு கொடி. அது வழியா தான் வந்து ஆக்சிஜன், குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாமே, ஊட்டச்சத்து எல்லாமே அது வழியா தான் போகும். அது வந்து ஒரு ரூட்டுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். அதாவது நம்மளையும் குழந்தையும் இணைக்கிற ஒரு பார்ட்டு நஞ்சு கொடி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்ம சாப்பிட்ற உணவுகள், அது தரமான உணவுகள் எல்லாமே, ஊட்டச்சத்து கூடிய உணவுகள் எல்லாமே வந்து அந்த வழியா தான் வந்து குழந்தைக்கு போகும். அப்புறமே பாத்தீங்கன்னா சில இதுல வந்து நஞ்சு கொடி கீழே இறங்கிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு 4 மந்த் வரைக்கும் பயக்க தேவையில்லை. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களுக்கு அவங்களே சொல், அவங்க வந்து அதை மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. நஞ்சு கொடி கீழே இருந்தாலும் வந்து உங்களுக்கு கீழே இறங்கிருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா 4 மந்த் 3 மந்த்லாம் கணக்கு இல்லை. பேபி ரொம்ப குட்டியா இருக்கும், இங்கிட்டு இங்கிட்டு விளையாடும். ஸோ வந்து அது அந்த அளவு வந்து நஞ்சு கொடி அது ப்ராப்ளம் ஆகாது. ஸோ 4-7 மந்த்துக்கு அப்புறம் நஞ்சு கொடி கீழே இறங்கியிருந்தா தான் பயம். 5 மந்த்துக்கு மேலேயே ஒரு சில டாக்டர் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாதிரி சொன்னாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ரொம்ப ஆகும். ப்ளீடிங் லைட்டாவது உங்க கண்ணில் படும், அதுதான் மெயின். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜினா வந்து செம்மையாக பெயினாக இருக்கும், யூரின் போகிறப்ப பெயினாக இருக்கும். வெஜினாக்கு மேல் பகுதியில் அடிவயிருக்கும், வெஜினாக்கும் நடுவில் உள்ள பகுதி வலிக்கும். அடிவயிறு ரொம்ப பெயினாக இருக்கும், நடக்க முடியாது. முதுகு ரொம்ப 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 பெயினாக இருக்கும். முதுகு பெயினாக இருக்குன்னா நஞ்சு கோடி ப்ராப்ளமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. முதுகு வலி நார்மலாகவே இருக்கும், இருந்தாலும் அப்நார்மலாக உங்களுக்கே வந்து நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், அப்நார்மலாக இருக்கிறது. ஸோ வெஜினா பெயின் இருந்தாலே ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து நஞ்சு கொடி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இதில் வந்து அந்த ப்ராப்ளம் இல்லாமையே ஒரு சில உடம்பு வாக்கு குழந்தையோட தலை போயிட்டு இந்த கர்ப்பப்பை கீழே போய் முட்டுறனால கூட வெஜினா பெயினாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப போயிட்டு குழப்பிக்காதீங்க, டாக்டர் சொன்னால் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட ஷேர் பண்ணிடுங்க. இது சொன்னால் என்ன நினச்சிப்பாங்களோ, இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்ற மைண்ட் செட்டை விட்டுருங்க. உங்களோட கிளியராக டவுட்ஸ் வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுருங்க. இல்லை என்னால் கேட்குற சுச்சுவேஷன் இல்லை, COVID-19 ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லா கமெண்ட்டும் ஆல்மோஸ்ட் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். மறுபடியும் பண்ணுங்கன்னா கம்யூனிட்டி டேப்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து 5 மந்தில் எனக்கு வந்து பாய் பேபிக்கு நஞ்சு கொடி கீழே இறங்கியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ட்ராவல் பண்ணேன், எனக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாங்க. 5 மந்த்தப்போ வந்து நஞ்சு கொடி கீழே இறங்கிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், இல்லைனா பிரசவம் ஆகிடும் சொல்லி சொன்னாங்க. நஞ்சு கொடி கீழே இருந்தாலே குறை பிரசவத்திற்கான அறிகுறி தான், சீக்கிரம் குழந்தை பிறந்துடும். இல்லைனா வந்து அதாவது பேபி பார்ன் ஆகிறப்ப ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும். இது வந்து ஆல்மோஸ்ட் யாருக்கு அதிகமாக இருக்குமோ, ஆல்ரெடி வந்து ஆப்ரேஷன் ஏதாவது நீங்கள் கட்டியிருந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நஞ்சு கொடி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இரட்டை குழந்தை ட்வின்ஸ் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட், உங்களோட பேபி வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால், 3 கிலோக்கு 4 கிலோ கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நஞ்சு கொடி இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம், அதே மாதிரி உங்களுக்கு ரத்த சோகை இருந்தால் கூட வந்து இந்த மாதிரி நஞ்சு கொடி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் காரணத்தினால கூட நஞ்சு கொடி இறங்கும். எனக்குனா இதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் நஞ்சு கொடி இறங்குங்கிறது டைம்னு தான் சொல்ல முடியும். ஸோ வந்து ட்ராவல் பண்ணனால நஞ்சு கொடி இறங்கிடுச்சு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு வந்து நஞ்சு கொடி இறங்கிடுச்சு, இனிமே வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஃபோர் 7 மந்த் இருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் ஒவ்வொரு பண்ணிக்கவே வேணாம். நீங்கள் பாட்டுக்கு உங்களோடது நீங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருங்க, ஆனால் வேலை செய்யாதீங்க, முடிஞ்சளவு ரெஸ்ட் எடுங்க. டாக்டரே சொல்லியிருப்பாங்க, அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, பெரிய டேப்லெட்டாக தருவாங்க. அந்த டேப்லெட் நேம் எனக்கு சரியாக தரல, நஞ்சு கொடி வந்து சரியாக இது மூவ் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டேப்லெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி இருங்க. வாக்கிங் போகவே போகாதீங்க. 7 மந்த்துக்கு அப்புறம் இருந்தால் தான் வந்து ரொம்ப பயமே, ஏன்னா நார்மல் பிரசவம் ஆகாது. அப்படியே இருந்தாலும் குறை பிரசவமும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளீடிங் அதிகமாக போகும், பிளட்டு அதிகமாக லீக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி டைம்ல நீங்கள் வந்து என்ன பண்ணி நஞ்சு கொடி மறுபடியும் மேலே இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது, அதுதான் சொல்யூஷன். நீங்கள் வந்து என்ன பண்ணால் வந்து மேலே ஏறும் அதெல்லாம் இல்லை, எதுவுமே பண்ணாதீங்க, அப்படின்னா தான் மேலே ஏறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படுத்த படுக்கையாகவே இருங்க,
வேலை செய்யவே கூடாது. முடிஞ்சளவு உங்களை ஸ்டெயினே பண்ணாதீங்க, துணி துவைக்காதீங்க, எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க. டிராவல் முக்கியமாக பண்ணவே பண்ணாதீங்க. ஒரே இடத்துல ஒரே ஹாஸ்பிட்டல்லே காட்டுங்க. ஹாஸ்பிட்டல் லாங் டிராவலாக இருந்தால் மட்டும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வயலெல்லாம் வீடு இருந்ததுன்னா லாங் ஒரு 1 hour நீங்கள் ட்ராவல் பண்ணி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து கார் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கூட வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோவில் செக்கப்புக்கு போனேன் அப்படின்னாங்க. ஸோ இருந்து இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் குழந்தையை கொடுத்துட்டாங்க. ஸோ அது எந்த அளவு நம்மளை பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனாக நீங்கள் காசு பார்க்காதீங்க, போனால் போயிட்டு போகுது. நீங்கள் காரே ப்ரிஃபர் பண்ணுங்கள். கார் ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் நல்ல முறையில் வந்து குழந்தையை வெளியே எடுக்கிறதுக்கு வழியை பாருங்கள். என்னோடய பாய் பேபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேப்லெட் டியூபாஸ்டான ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு வந்து ஒரு மாத்திரை மட்டும் 73 or 83 தரல, ஒரு மாத்திரை மட்டும் 83 rupees டெய்லி ஒவ்வொன்று சாப்பிடணும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு வந்து 3rd month சாப்பிட சொல்லி கொடுத்துட்டாங்க. டி எண்ட் வரைக்கும் நான் மாத்திரை சாப்பிட்டேன். ஸோ எந்த அளவு வந்து காசை பார்க்காம நம்ம குழந்தைய பாதுகாக்கணுமோ அதுதான் ரொம்ப மெயின். ஸோ உங்கள் குழந்தைய பத்திரமா நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். எக்ஸசைஸ் பண்ணால் 5 crore மேலே ஏறும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது எந்த அளவு உண்மைன்னு தெரில. என்ன கேட்டால் நீங்கள் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கே பண்ணீங்க. எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு மாற்றி பண்ணி அது பெரிய இஸ்காரில் விட்டுற போது. ஸோ நீங்கள் நான் எந்த அளவு வந்து நீங்கள் படுத்தே இருக்கணுமோ அந்தளவு படுத்தே இருங்க. இன்டர்கோர்ஸ் வேணாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக 5 crore மேலே போயிடும். எனக்கு வந்து 5th month வந்து 5 crore ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னாங்க, நான் முன்னாடியே சொன்னேன். அப்போ என்னையும் இது மாதிரி தான் சொன்னாங்க, படுத்த படிக்காதீங்க, எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க, ட்ராவலாம் இனிமேல் பண்ணாதீங்கன்னா நான் அப்படியே இருந்தேன். மறுபடியும் 7th month செக்கப்பில் வந்து எனக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும், நார்மல் பிரசவம் ஆகும். ஸோ வந்து பர்த் டைமில் வந்து 5 crore மறுபடியும் கீழே இறங்கிருச்சுன்னா அது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் முடிஞ்சளவு வாக்கிங்லாம் மெயினாக வாக்கிங்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 7th month சொல்லுவாங்க உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 5 crore வந்து கீழே இறங்கியிருக்கு, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் வந்து பண்ணாதீங்க, படுத்தே இருங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் 8th-9th month ஸ்கேன் வந்து மறுபடியும் மேலே ஏறிடுச்சு, நீங்கள் வாக்கிங்கை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு நடந்த உண்மையான ஒரு விஷயம். ஸோ வந்து நடந்துன்னு சொல்லவும் எப்பயும் போல் அவங்க வாக்கிங் எக்ஸசைஸ் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸசைஸ் இல்லை வாக்கிங்கு. ஸோ வாக்கிங் கண்டினியூ பண்ணால் மறுபடியும் 5 crore வந்து இறங்கிடுச்சு. ஸோ முடிஞ்சளவு ஒன்ஸ் வந்து 7 months ஆகிடுச்சு, உங்களுக்கு 5 crore இறக்கம் கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, குறை பிரசவம் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணினா குழந்தை எடுக்கிற மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் படுத்த படுக்கையே இருந்துருங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு வே. தயவு செஞ்சு வாக்கிங்லாம் போகவே போகாதீங்க. வாக்கிங் மட்டும் நான் எப்பவுமே ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். உங்களை ஸ்டெயின் பண்ணி வாக்கிங் போகணுன்ட்டு அவசியமே இல்லை. கண்டிப்பாக வந்து நம்மளை நார்மல் பிரசவம்னு சொல்லிட்டு நம்ம தலையில் எழுதினா யாராலையும் மாற்ற முடியாது. எனக்குலாம் ஃபஸ்ட்டு கேர்ள் பேபிக்கு ப்ரெக்னன்சி ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆனிச்சு. அதே மாதிரி தான் 2nd baby நான் படுத்த படுக்கையாக தான் இருந்தேன், நார்மல் டெலிவரி தான் ஆனிச்சு. ஸோ வந்து நம்ம வேலை செஞ்சால் வந்து வேலை செஞ்சால் நார்மல் ஆகும், வேலை செய்யாமல் இருந்தால் சீசெக்ஷன் ஆகும் அப்படின்ற கணக்கெலாம் இல்லை. ஒவ்வொருத்தவங்க உடம்பு வகை பொறுத்து தான் கடவுள் என்ன எழுதியிருக்காங்க அதை பொறுத்து தான். ஸோ நீங்கள் அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி 5 crore இறங்கிருச்சுன்னா நான் சொன்னதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஏற்றாதீங்க. என்ன ஆகுமோ, நார்மல் டெலிவரிமா, என்ன குழந்தை போடுமோ, அப்படி இப்படி இப்படின்னு இது பண்ணுறதே வந்து உங்களை பாடி உங்கள் குழந்தைய தான் பாதிக்கும். நம்மளுக்கு எல்லா விவரமும் தெரியும். ஸோ நம்ம யோசிப்போம், அதை இதுன்னு யோசிப்போம், என்ன குழந்தை பிறக்க போகுது, நார்மல் டெலிவரி ஆகுமா, சீசெக்ஷன் ஆகுமா, நிறைய கன்ஃபியூஷன். நம்ம குழந்தை என்ன பண்ணுச்சு இப்போ ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பண்ண உங்கள் பேபியை தான் அஃபெக்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் சேஃப்டியாக இருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.